வணக்கம் வியூவர்ஸ். புரதச்சத்து நம் உடலின் எலும்புகள், தசைகள், நரம்புகள் என அனைத்து உறுப்புகளின் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருப்பது புரதச்சத்து. புரதச்சத்தினை நம் உடலின் புல்டிங் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. நம் உடலில் புதிய செல்களை உற்பத்தி செய்வதற்கும் பழுதுபட்ட செல்களை மீளுருவாக்கம் செய்வதற்கும் மிகவும் அவசியமான சத்து புரதச்சத்து. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த புரதச்சத்தினை நம் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாகவே மிக எளிதாக வந்து பெற முடியும். புரதச்சத்து என்றாலே அது அசை உணவுகளில் தான் இருக்கிறது என நாம் பலரும் எண்ணுவதுண்டு. உண்மைதான். ஆனாலும் அசைவ உணவுகளுக்கு நிகரான புரதச்சத்து நிறைந்த சைவ உணவுகள் நிறையவே இருக்கிறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். புரதச்சத்து அதிக நிறைந்த 10 சைவ உணவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். 1. ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டிய பயிறு வகைகள். பயிறு வகைகளில் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பச்சை பயிரில் நல்லளவிலான புரோட்டீன் இருக்குது. 100 கிராம் முளைக்கட்டிய பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா 8 கிராம் வந்து புரோட்டீன் இருக்குது. புரதச்சத்து தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காலையில் சாப்பிட ஒரு சிறந்த உணவு இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு. முளைக்கட்டிய பயிரில் புரோட்டீன் மட்டும் இல்லாமல் நார்ச்சத்தும் வந்து மிகுந்து இருக்கும். பயிரில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து செரிமானம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் வந்து பாதுகாக்கும். 2. பன்னீர். பொதுவாகவே பால் சார்ந்த உணவுகளில் நல்லளவிலான புரதச்சத்து உண்டு. அதிலும் பன்னீரில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து புரதச்சத்து இருக்குது. 100 கிராம் பன்னீரில் பார்த்தீங்கன்னா 18 கிராம் வந்து புரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லளவிலான கால்சியமும் இருக்குது. இது தசை வளர்ச்சி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் எலும்புகளின் ஆரோக்கியத்தையும் வந்து பாதுகாக்கும். சைவ உணவு மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு இந்த பன்னீர். பன்னீரில் பன்னீர் மசாலா, பன்னீர் டிக்கா, பன்னீர் 65 என பல்வேறு ரெசிபிஸ் வந்து செய்து வந்து சாப்பிட்டு வரலாம். 3. சோயா சங்க்ஸ். இறைச்சிக்கு நிகரான புரதச்சத்து நிறைந்த ஒரு சைவ உணவுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சோயா சங்க்ஸ் தான். 100 கிராம் சோயா சங்க்ஸில் பார்த்தீங்கன்னா 52 கிராம் வந்து புரோட்டீன் இருக்குது. தினமும் ஒரு 50 கிராம் எடுத்துகிட்டு வந்தாலே போதும், ஒரு நாளைக்கு தேவையான புரதச்சத்தில் 50% புரதச்சத்து தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியும். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு சைவ புரோட்டீன் பார்த்தீங்கன்னா அது சோயா சங்க்ஸ் தான். 4. பிளாக் கிராம், கருப்பு உளுந்து. பொதுவாகவே பயிறு வகைகளில் பார்த்தீங்கன்னா நல்லளவிலான புரோட்டீன் உண்டு. அதிலும் கருப்பு உளுந்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து புரோட்டீன் இருக்குது. 100 கிராம் கருப்பு உளுந்தில் பார்த்தீங்கன்னா 25 கிராம் வந்து புரோட்டீன் இருக்குது. இது உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உடலை நன்கு வலுவாகவும் ஆக்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். ஸோ கருப்பு உளுந்தில் களியாகவோ அல்லது கஞ்சாவோ வந்து செய்து வந்து சாப்பிட்டு வரலாம். 5. கிட்னி பீன்ஸ். பீன்ஸ் வகைகளில் பார்த்தீங்கன்னா கிட்னி பீன்ஸில் அதிக அளவிலான புரதச்சத்து இருக்குது. இதை ராஜ்மான்னு சொல்லுவாங்க. 100 கிராம் கிட்னி பீன்ஸில் பார்த்தீங்கன்னா 8.7 கிராம் வந்து புரோட்டீன் இருக்குது. இது நம் உடலுக்கு தேவையான புரதச்சத்து தேவையை வந்து பூர்த்தி செய்யும். மற்றும் கிட்னி பீன்ஸில் பார்த்தீங்கன்னா 6.4 கிராம் வந்து நார்ச்சத்து இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றி செரிமான உறுப்புகளையும் வந்து சீராக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். 6. ஃப்ளக்ஸ் சீட் அண்ட் சியா சீட்ஸ். இந்த 2 விதைகள்லையும் பார்த்தீங்கன்னா நல்லளவிலான வந்து புரோட்டீன் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கிராம் வந்து புரதச்சத்தும், ஃப்ளக்ஸ் சீட்ஸில் 2.2 கிராம் வந்து புரோட்டீனும் இருக்குது. ஃப்ளக்ஸ் சீட்ஸ் அண்ட் சியா சீட்ஸை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 ஸ்பூன் சீட்ஸை வந்து முந்தின நாள் இரவே வந்து நீரில் ஊற வச்சு மறுநாள் காலையில் வந்து இந்த ஊறிய விதைகளை அப்படியே வந்து சாப்பிட்லாம். அல்லது பொடி செய்து வைத்து சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து தூவியோ அல்லது வந்து மிக்ஸ் பண்ணியோ பல்வேறு விதமான ரெசிபீஸ்லேயும் வந்து சேர்த்து வந்து சாப்பிட்டு வரலாம். ஃப்ளக்ஸ் சீட்ஸ் அண்ட் சியா சீட்ஸில் அதிக அளவிலான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பின் அளவை வந்து அதிகரிக்கும். 7. சிக்பீஸ், கொண்டக்கடலை. 100 கிராம் சிக்பீஸில் பார்த்தீங்கன்னா 9 கிராம் வந்து புரோட்டீன் இருக்குது. இது ஒரு நாளைக்கு தேவையான புரதச்சத்தில் 20% புரதச்சத்து. சிக்பீஸில் கருப்பு வெள்ளை என 2 வகையான சிக்பீஸ் இருக்குது. இந்த 2லையுமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவிலான புரோட்டீன் தான் இருக்குது. இந்த சிக்பீஸை பாயில் குக் பண்ணியோ அல்லது வந்து குருமாவோ வந்து செய்து வந்து சாப்பிட்டு வரலாம். தசை வளர்ச்சி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் எடையை வந்து வேகமாக அதிகரிக்கிறது வந்து உதவியாக இருக்கும். 8. மஷ்ரூம்ஸ், காளான். சைவ உணவு மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு மற்றொரு சிறந்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா அது காளான். 100 கிராம் காளானில் பார்த்தீங்கன்னா 3.1 கிராம் வந்து புரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பி விட்டமின்ஸ் மற்றும் விட்டமின் டி அதிகம் கொண்டது காளான். இது எலும்புகளை வலுவாக்கவும் நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்படவும் உதவியாக இருக்கும். 9. பீனட், வேர்க்கடலை. நட்ஸ் வகைகளில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை அதாவது பீனட்டில் வந்து அதிக அளவிலான புரோட்டீன் இருக்குது. 100 கிராம் பீனட்டில் பார்த்தீங்கன்னா 26 கிராம் வந்து புரோட்டீன் இருக்குது.
இது ஒரு நாளைக்கு தேவையான புரதச்சத்துல 50% புரதச்சத்து. வேர்க்கடலையில புரதச்சத்து மட்டும் இல்லாம ஜிங்க் சத்தும் அதிக அளவுல இருக்கு. இது ஆண்களின் டெஸ்டோரோன் ஹார்மோனை அதிகரித்து நல்ல கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெறுவதற்கும் உதவியாக இருக்கும். ஸோ தினசரி ஒரு கையளவு வேர்க்கடலை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. 10 ஸ்பினச், கீரைகள் மற்றும் ப்ரக்கோலி. காய்கறிகளில் கீரைகள் மற்றும் ப்ரக்கோலியில் ஒரு டீசெண்டான அளவு வந்து புரோட்டீன் இருக்குது. 100 கிராம் கீரை அல்லது ப்ரக்கோலியில் பார்த்தீங்கன்னா 3-5 கிராம் வரைக்கும் வந்து புரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, அயன், ஃபோலிக் ஆசிட் போன்ற சத்துக்களும் வந்து அதிக அளவில் இருக்குது. இது உடலில் வந்து இரத்த சோப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து உடலில் வந்து இரத்த ஓட்டத்தையும் சீராக இருக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ சைவ உணவு சாப்பிட்றவங்க இந்த ஸ்பினச்சின்னு சொல்லக்கூடிய கீரை மற்றும் ப்ரக்கோலியும் உணவில் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுகளில் சேர்த்துக்கிறதன் மூலமாகவும் புரதச்சத்து தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல புரதச்சத்து அதிக நிறைந்த 10 சைவ உணவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ சைவ உணவு மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலே இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுங்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.